ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பிஜிடிஆர்பிக்கு மேக்ஸுக்கு ரெஃபரன்ஸ் புக்கெல்லாம் என்னென்னு கேட்டிருந்தாங்க ஸோ அந்த மாதிரி ரெஃபரன்ஸ் புக்கெல்லாம் என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து ரேல் அனலிசிஸ்க்கு என்னென்ன புக்கெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் ரேல் அனாலிசிஸ்க்கு வந்து பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் அனலிசஸ் வேல்டர் ரூடினோடது ஸோ இந்த புக்கு வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்ட் லெவலாக இருக்கும் ஆனால் சூப்பராக இருக்கும் அண்ட் தென் மேத்தமெட்டிக்கல் அனாலிசிஸ் அப்பாஸ்டல் புக்கு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட ப்ரெஸ்கிரைப் டெக்ஸ்ட் புக்கு இதை தான் எல்லாருமே சொல்லுவாங்க ஸோ வந்து அப்பாஸ்டல் புக்கு ஃபுல்லாக படிச்சுக்கோங்க அண்ட் தென் இன்ட்ரடக்ஷன் டு ரியல் அனலசஸ் ரோப் ரோபர்ட் ரெஜ்ஜி பாட்டல் டொனால்ட் ஷபர்ட் இந்த புக்கும் வந்து சூப்பராக இருக்கும் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நல்லாயிருக்கும் ஸோ வந்து இந்த புக்கை கண்டிப்பாக படிங்க அப்புறம் வந்து மெத்தட்ஸ் ஆஃப் ரேயல் அனாலசஸ் கோல்பர்கோடது மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட ப்ரெஸ்கிரைப் டெக்ஸ்ட் புக்கு தான் ஸோ இந்த புக்கை வந்து ஃபாலோ பண்ணுறது பெஸ்ட்டு ரொம்ப பேசிக் லெவல்லேருந்து இருக்கும் ஸோ வந்து இந்த புக்கை கண்டிப்பாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற மூணு புக்கை வந்து பாருங்கள் அண்ட் தென் காம்ப்ளெக்ஸ் அனாலிசஸ் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்க்கு வந்து அல்ஃபோஸ் அவரோட புக்கு ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் தென் ஃபவுண்டேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் பொன்னுசாமி சாரோட புக்கு அதை கண்டிப்பாக படிச்சுருங்க அதில் இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது அப்புறம் வந்து அல்ஜிப்ரா அல்ஜிப்ராவில் வந்து டாபிக்ஸ் இன் அல்ஜிப்ரா எஸ்டினோடது ப்ரஸ்கிரைப் டெக்ஸ்ட் புக் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோடது ஸோ அந்த இருந்து தான் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து அவங்க எடுப்பாங்க ஆனால் அந்த புக்கு நம்மளுக்கு படிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்ட் லெவலாக இருக்கும் பேசிக் லெவலில் இருந்து நம்மளாலாம் படி படிக்க முடியாது ஸோ வந்து அதுக்கு தான் வந்து நம்ம கேலியன் புக்கு படிச்சிட்டிங்கன்னா கண்டெம்பரரி அப்டிராக்ட் அழிச்சபுரா இருக்கும் ஸோ கேலியன் புக்கை வந்து ஃபுல்லாக படிச்சுட்டு சப்ஜெக்ட் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கேலியன் புக்கை ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறமா எஸ்டின் போகலாம் ஆனால் எஸ்டீனில் இருந்து தான் வந்து பிஜிடிஆர்பிலேயே நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க ஸோ வந்து எஸ்டினில் இருக்கிற எல்லா ரிசல்ட்டு எல்லாமே படிச்சுக்கோங்க அப்புறம் வந்து ஃபங்க்ஷன் அலசஸ் Functional Analysis வந்து Introduction to Topology and Modern Analysis Simmons ஓட புக்கு Actually வந்து Topology படிக்கிறோங்க குட Simmons ஓட புக்கு follow பணிக்கிலாம் அப்பிறு வந்து Functional Analysis கு Simmonsலே ஒரு பாதி பார்ட்டு வந்து Functional Analysis இருக்கும் So வந்து Functional Analysis Simmonsல அருந்து படிங்க அப்புறம் வந்து வால்டர் ரூடினோட புக்கு கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து லிமாயோடது தான் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து ஃபங்க்ஷனல்ஸஸ்ஸில் இருந்து கேட்குறாங்க ஸோ லிமாயோட புக்கு ஃபுல்லாகவே படிச்சுடுங்க அடுத்ததாக வந்து டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் ஸோ டிஃப்ரென்ஷியல் இக்வேஷன்ஸில் வந்து கார்டிங்டனோட புக்கு அண்ட் இன்ட்ரடெக்ஷன் டு ஆட்னரி டிஃப்ரென்ஷியல் இக்வேஷன் அதுதான் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட ப்ரஸ்கிரைப் டெக்ஸ்ட் புக்கு ஸோ அதிலருந்தான் நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் கேட்க வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ வந்து காரிங்டன் புக்கு படிச்சுருங்க ஆனால் வந்து அது வந்து கொஞ்சம் தியரட்டிக்கலாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ வந்து அடுத்ததான் வந்து ராயசிங்கானையோட புக் இருக்குது அட்வான்ஸு டிஃப்ரென்ஷியல் இக்குவேஷன் சொல்லிவிட்டு ராயசிங்கானோட புக்கு படிச்சுட்டு அதுக்கப்புறமா காடிங் டனு போங்க ஆனால் காடிங் டன்னோடது ஃபுல்லாக படித்து முடிச்சுடுங்க அடுத்ததாக வந்து சங்கராராவோடது பிடிஇகே அவரோடது ப்ரிஸ்கிரிப் டெக்ஸ்ட் புக்கு ஸோ வந்து அதையும் ஃபுல்லாக படிச்சுடுங்க நல்லாயிருக்கும் சங்க்ராராவோடய புக்கு அடுத்ததாக வந்து ஸ்டாட் ஒன் அண்ட் டூ ரெண்டுத்துக்குமே சேர்த்து ஒரே புக்கு ஃபாலோ பண்ணாலுமே போதும் ஃபண்டமெண்டல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் குப்தா அண்டு கபூரோடது இந்த ஒரு புக்கு ஃபாலோ பண்ணிங்கனாலுமே போதும் ஸ்டாட் ஒன்னுக்கும் டூக்கும் சும்மா உங்களுக்கு வந்து ரொம்ப பேசிக் லெவலில் இருந்து போகணும் அப்படின்னா வந்து லோக்கல் ஆத்தர் புக்ஸ் ஏதாவது வந்து லைப்ரரியில் கிடச்சிச்சின்னா எடுத்து படித்து நோட்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கூட இதை படிங்க அடுத்ததாக வந்து டிஃப்ரென்ஷியல் ஜாமெட்ரி டிஃப்ரென்ஷியல் ஜாமட்ரி பார்த்திங்கன்னா வந்து வில்மரோட புக்கு வந்து ரொம்ப நல்ல புக்கு அது வந்து ப்ரெஸ்க்ரைப்டு புக்கும் கூட அதனால் வந்து வில்மரோடது ஃபுல்லாக படித்து முடிச்சுடுங்க சோமசுந்தரத்தோடது கொஞ்சம் வந்து இன்னும் வந்து நல்லா நம்மளுக்கு புரிகிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும் ஸோ வந்து சுந்தரத்தோட படிச்சுட்டு அதுக்கப்புறம் வில்மரோடது ஒரு படிச்சுடுங்க அப்புறம் வந்து ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச் ஆப்ரேஷன் சர்ச்சில் வந்து ஜேகே ஷர்மாவோட புக்கு தான் ப்ரஸ்கிரைப்டு ஸோ வந்து ஜேகே ஷர்மாவோடது கொஞ்சம் பேசிக் லெவலாக இருந்து இருக்கும் நம்மளுக்கு வந்து புரிகிற மாதிரி இருக்கும் ஆனால் டாகாவோட புக்கு வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்ட் லெவலாக இருக்கும் ஸோ வந்து ஜேகே ஷர்மாவோடது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டாகாவோடதும் ஒன்ஸ் வந்து படிச்சுடுங்க ஸோ அதுலேருந்து தான் வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஃபோர் இயர் சீரிஸை பொறுத்தவரையும் இருந்தே எல்லா கொஸ்டின்ஸும் வந்துடும் ஸோ ஃபோர் இயர் சீரிஸை பொறுத்தவரை நீங்கள் அப்பாஸ்டலில் தாண்டி போகவே வேணாம் அப்பாஸ்டல் புக்கு வந்து ஃபுல்லாக படிச்சிடுங்க ரேல் அனலிசஸ்க்கும் அப்பாஸ்டல் புக்கு கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன் ஸோ வந்து டோட்டலாக வந்து ஃபோர் இயர் சீரீஸ் அதில் ஒரு டாபிக் மாதிரி இருக்கும் ஸோ அது ஃபுல்லாகவும் படிச்சுடுங்க ரேல் அனலிசஸ்க்கும் அப்பாஸ்டல் படிச்சுடுங்க இந்த புக்கே போதுமானது தான் இது வந்து ஃபுல்லாக இதில் இருக்கிற ஒரு சிங்கிள் லைன் நோட்ஸ் கூட விடாமல் நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக பிஜ்டி அர்பி கிளியர் பண்ணிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ